புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. புதிய பார்வை, புதிய கருத்துக்கள், புதிய நம்பிக்கைகள் என்று புதிய வெளிச்சம் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. இன்றைக்கு சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய நினைவு தினம். அறிவியலில் பல சாதனைகளை படைத்தவர். 1858 பிறந்து 1937 இதே நாளில் மறைந்தார். அவரை நினைவுகூரும் விதமாக அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய படைப்புகள் இன்றைக்கு மாணவர்களிடையே எவ்வளவு சென்று அடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். ஒருவர் முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். வணக்கம். ஆமாம், கிரிஜா சேஷாத்ரி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர், தமிழகத்தினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர், பல நூல்களை எழுதியிருக்கிறார், ஒரு பள்ளியினுடைய தாளாளராகவும் இருக்கின்றார். அவர் நம்முடைய நிலத்துக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கமாக. இன்னொருவர் டாக்டர் அனுராதா அவர்கள், எஜுகேஷன் மல்டிமீடியா ரிசர்ச் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கின்றார். அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோடெக்னாலஜிலும் இருக்கின்றார். அவர் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உண்மையிலே ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய சிறப்புகள் அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம்? அவருடைய கண்டுபிடிப்புகள் இன்று வரையும் பேசப்படுகிறது அப்படின்னா அதனுடைய சிறப்பாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கம்மா? சிறப்புனாக்கா அவர் ஒரு பன்முக தன்மையை கொண்ட ஒரு விஞ்ஞானி. ஒரு ஏரியான்னு சொல்ல முடியாது. அவரை பார்த்தா அவர் ஒரு பெரிய பொட்டானிஸ்ட்டு, ஃபிசிசிஸ்ட்டு. அப்புறம் வந்து அவர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் புஸ்தகத்தெல்லாம் எழுதுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அந்த உணர்ச்சிகளை வந்து தூண்டி அந்த வந்து எப்படி வந்து ஆக்கப்பூர்வமான வழியில் போகணுங்கிறதுக்கு வந்து நமக்கு இருக்கிற விஞ்ஞானி யாருன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். அவர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்க வேண்டியது, ஆனால் நமக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் இல்லை என்று கூறுவதா அல்லது வேறு காரணங்களா என்பதை ஆராய வேண்டும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கண்டுபிடிப்புகளே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வந்து தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்பது தான் அந்த கண்டுபிடிப்பு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது அவர் கண்டுபிடித்த விதங்கள், அதை பற்றி அந்த தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்ற அந்த கண்டுபிடிப்பு. அதாவது அவர் வந்து சின்ன வயசில் இருக்கிற பொழுது அவங்களுடைய தகப்பனார் வந்து அவர் வந்து நிச்சயமாக வெர்னாக்குலரில் தான் படிக்கணும், அதாவது தாய்மொழியில் படிக்கணும்னு வச்சுட்டாரு. அதனால் அவர் எல்லா விதமான மக்களோட பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போது இந்த நேச்சரை பற்றி, அனிமல்ஸை பற்றி, பூ இது செடி கொடிகளை பற்றி எல்லாம் அந்த பசங்களோடு நடந்து போகும்போது பேசி அவர் மனதில் அந்த மாதிரி இந்த நேச்சரில் எவ்வளோ விந்தைகள் இருக்குன்னு இருக்கிறது என்று அவர் வந்து நினச்சிட்டு அப்போது அந்த வித்து வந்து அப்போது இட்டது தான் இந்த சிறு வயது முதலே. அப்புறம்தான் அந்த மேலே வரும்பொழுது நேச்சரில் இருக்கிற வந்து பிளான்ட்டுக்கும் உயிர் உண்டு, அதுவும் வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய ஆய்வுகளை ஆரம்பித்தார். அனுராதா மேடம், கிறிஸ்கோகிராஃபிக் அவருடைய கண்டுபிடிப்புகள் அது ஒரு சிறந்த விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்ன ஆக்சுவலி? ஆக்சுவலி கிறிஸ்கோகிராஃப்ன்றது அவர் இன்வென்ட் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை வச்சு வந்து நீங்கள் ஒரு பிளான்ட்டோட க்ரோத்தை இல்லை பிளான்ட்டோட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது வந்து அவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ ப்ரிசைஸாக அது வந்து மெஷர் பண்ண முடியுங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அது இட் கேன் மெஷர் ஒரு 1 millionth ஆஃப் செக்ஷன் ஆஃப் அ பிளான்ட்டுங்கிறது இட்ஸ் பெரிய இது. அவருக்கு வந்து நீங்கள் அவர் பண்ண ஆராய்ச்சியை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹி ஹேட் அ ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு 2 பிளான்ட் ஸ்பீஷீஸில் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து அந்த டச் மீ நாட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தொட்டால் சினிங்கன்னு சொல்லுவோம். அது வந்து தொட்டால் அப்படியே மூடிக்கும், அண்ட் சன்லைட் இருந்தால் மூடிக்கும் அப்புறம் திறக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு பிளான்ட்டும் அதே மாதிரி தான் அது மூமெண்ட்ஸ். ஸோ அவருக்கு வந்து சம்திங் ஃபேசினேட்டட் ஹிம் இன் திஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ அதை பற்றி படிக்கணும்னு அவருக்கு ரொம்ப விருப்பம். ஸோ அதுக்கு இந்த கருவி ரொம்ப உபயோகமாக இருக்கும். இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலி சிம்பிள் காம்பனன்ஸ் தான் அதில், ஆனால் அது ஒரு ஒரு ரூட்டில் வந்து ஒரு ரொம்ப 1 millionth ஆஃப் சைஸ் அது மேக்னிஃபை பண்ண முடியும்னா அந்த காலத்தில் அவர் அதை பண்ணியிருக்காருன்னா சச் அமேசிங் ஃபீட். அதுவும் நம்முடைய ஒரு இந்தியர் பண்ணியிருக்காரு. அதோடய ஒரு கண்டினியூவேஷனாக்கா ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர்ஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர்னா அது வந்து இந்த தாவரங்களோடைய உணர்வுகள், அது இப்போ வந்து வலிச்சது யாரானு கிள்ளி போட்டு விடுறாங்க அப்போ அது அழுமா, அந்த மாதிரி வந்து அந்த உணர்வுகளை துல்லியமாக கணக்கெடுக்கிறதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டர்லாம் பண்ணியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது ஆக்சுவலி அது வந்து பிளான்ஸ் ஹாவ் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அவர் அவர் தான் கொண்டு வந்தார். இது வந்து நாட் 100 years before.
பிளான்ஸ் கேன் ஃபீல் வாட் யூஆர் டாக்கிங், பிளான்ஸ் கேன் ஃபீல் எவ்ரி திங், அப்படி பிளான்ஸ் ஹாவ் ஃபீலிங்ஸ். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு அவர், இந்த ப்ரோமைட் வச்சு. அவர் வந்து ஒரு ஒரு சேம்பரில் வச்சுட்டு, அந்த ப்ரோமைட் வந்து பாய்சனிங், ஆக்சுவலி இட் வில் காஸ் பாய்சனிங் அண்ட் இட் வில் காஸ் டெத் ஆஃப் த பிளான்ஸ். ஸோ எப்படி ஒரு ஒரு அனிமலோ ஒரு அதர் லிவிங் பீயிங்கோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் ப்ரோமைட் பாய்சனிங், அதே மாதிரி ஒரு பிளான்ட்டை வந்து அப்படியே தான் பண்ணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். பிளான்ட் ஆக்சுவலி வந்து எல்லா சயின்டிஸ்ட் முன்னாடியும் அந்த ப்ரோமைட் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு எலிக்கும் இது பண்ணியிருக்காங்க, தாவரத்துக்கும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ரெண்டுத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். ஸோ அப்போ உயிரினங்களுக்கும் இருக்கிறது, தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறதுன்றதை வந்து நிரூபிச்ச ஒரு இடமா இருக்கு. ஸோ மேடம் வந்து ஒரு சரியான அந்த அந்த அதுதான் ஆக்சுவலி அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு விஷயமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து ரேடியோ கண்டுபிடிச்ச மார்க்கோனின்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சது அவர் தான். அதை கண்டுபிடிச்சு 1896 மார்க்கோனியை மீட் பண்ணுறார். பார்க்க அவர் வந்து இந்த டெலிகிராஃபிக் இது மெசேஜஸ் அனுப்புறதுக்கு கொண்டு வந்து காமிக்கிறார் அவர்கிட்ட. அப்போ இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அவர் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காக பண்ணதுனால இவர் அதனை அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதே இந்த ரேடியோ வேவ்ஸை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி மைக்ரோவேவ் காம்போனன்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கே அவர் கண்டுபிடிச்சது தான். இன்னைக்கு மைக்ரோவேவ்னு யாரான்னு சொல்லிக்கலாம், அது இதுன்னு போட்டுக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சது. அது ஒரு உலக அளவில் அங்கீகாரம் ரொம்ப லேட்டாக கிடச்சிது. ஆக்சுவலி நோபல் பரிசு குழுவால் கூட ஒரு மறுக்கப்பட்ட மனிதர்னு சொல்லலாம். ஆமாம், 1922 டெலிவிஷன் கண்டுபிடிக்கும் போது, அதாவது ரேடியோ கண்டுபிடிக்கின்ற போது, அதனுடைய அடுத்த கட்டமாக இது வந்து வந்து அவருடைய ஒரு பெரிய விஷயமா. அவர் வந்து அதான் அந்த கல்கத்தாவில் அவர் ஒர்க் பண்ணும்போதுமே, அது அது பிரிட்டிஷர்ஸ் அப்போ ரூல் பண்ணப்போ அவர் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்க, ரேசிசம்லாம் இருந்துச்சு. நம்மளாம் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு, அதெல்லாம் வந்து எப்பத்துலேருந்தோ இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கோல் towards a goal they worked. That is what is important. அதாவது அவருடைய சேலரியை பிரசிடென்சி காலேஜ் கல்கட்டாவில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய சேலரியே வந்து 23% தான் கொடுத்துருக்காங்க. வேற வேலைக்காரர்களுக்கு வந்து 100% இதுவும், இவருக்கு வந்து 23% தான் கொடுத்துருக்காங்க. இவருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அதுக்கப்புறம் 100%. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 3 சேலரியே இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்து 3 வந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அவர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஸராக அவர் டீச் பண்ணியிருக்காரு. இதே ஒரு காரணத்துக்காக தான் அவர் பேட்டன்ட் பண்ணல அவரோட ஒர்க்கெல்லாம். ஆமாம், பப்ளிக்கு இருக்கணும், யாரும்னா ரிசர்ச் எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ணினது நான் இதோடு நிறுத்திட்டேன்னா இன்னொருத்தரும் அதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் டொமைனில் வந்து அதை கொண்டு வந்து கொடுத்த ஒரு இது வந்து இவன் பெருமை வந்து அவருக்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். சொன்னீங்கன்னா இன்னைக்கு ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அது தன்னுடைய இதாக வச்சுட்டு தன் பேட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. பட் ஆனால் அவர் அன்றைய காலகட்டத்திலே இது பொதுமக்களுக்கு பயன்பட வேணும், அவங்க அப்பாவும் அந்த மாதிரியான ஒரு மனிதராக இருக்கார், நீ படித்து பொதுமக்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேட்டர்ன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த கண்டுபிடிப்பில் அப்படியே மறைச்சு மறைச்சு வச்சுருக்காங்க. ஒரு கண்டுபிடிப்பு என்பது சமூகத்துக்கு பயன்படணும் இல்லையா, அப்போ அந்த பேட்டர்ன் பற்றி கொஞ்சம். இல்லை சார், இப்போ வந்து அதுதான் அப்போ இருந்த காலகட்டத்தை விட இப்போ நம்ம நிறைய முன்னேறி இருக்கோம். அண்ட் நமக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது. அதனால் வந்து நம்ம இப்போது அவர் பண்ணது சரியோ தப்போன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை பேட்டன்ட் பண்ணலைன்னா அமெரிக்கா பேட்டன்ட் பண்ணிடும். இப்போ டர்மரிக் வந்து நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட், அது சாப்பாடுலேயும் சரி, ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி கேன்சர், ஆன்டி எவ்ரி திங் எல்லாமே வந்து எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நம்ம பேட்டன்ட் பண்ணாத காரணத்தினால உடனே அமெரிக்கா வந்து நாங்கள் தான் கர்க்யூமினை கண்டுபிடிச்சோன்ற இது பண்ணுறாங்க. ஆமாம், பாஸ்மதியிலேருந்து எல்லாமே வருது இல்லையா, அதனால பேட்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இந்த கான்டெக்ஸ்டில். அவர்கள் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் பண்ணது வந்து தனக்குன்னு எதுவும் வச்சுக்கக்கூடாது, தனவும் எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதில் இருக்காங்க. இப்போ மேடம் சொன்ன மாதிரி மார்க்கோனி இன்வென்டட் ரேடியோன்னு நம்மலாம் படிச்சிருக்கோம், பட் ஆக்சுவலி இவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த பேட்டன்ட் பண்ணாததுனால அது உலகத்துக்கே தெரியாமல் போயிருக்கு. அதனால பேட்டன்ட்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அது எது ஒரு ஆய்விலையோ ஆராய்ச்சியிலையோ கண்டுபிடிச்சாலுமே அதை வந்து பேட்டன்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்சுவலி இதை பேட்டன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த ரேடியோனுடைய கண்டுபிடிப்பு அந்த ஒரு ஒரு சாதனத்தை மட்டுமே வந்து மார்க்கோனிக்கிட்ட இவர் அது கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்காரு, அது யூ ஷேப்பில் இருந்ததை நேராக்கி ஆமாம் நேராக்கி அவர் அதை பேட்டர்ன் பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டார். பட் வேற சந்திரபோஸ் அவர்கள் வந்து அதை வந்து நம்ம பண்ணாமல் விட்டதுனால அவருக்கு ஒரு பெரிய இழப்பு. ஆனால் 100 கழிச்சு
ரேடியோவை கண்டுபிடித்தது ஐஇன்ற நிறுவனம், அது கண்டுபிடித்தது வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை அவர் கண்டுபிடிச்சாலும் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் தாமதமாக கிடைச்சா கூட நமக்கு கிடைச்சிருக்குல்ல, அது அதை சொல்கிறேன் நான். அங்கீகாரம் தாமதம் கிடைச்ச பிறகு அதில் ஒன்றுமே இல்லை சார், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் அப்போ கிடைச்சிருக்கணும், அப்போ நமக்கு வந்து அந்த பெருமையெல்லாம் வந்திருக்கணும். ஆனால் அவரே அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, யூஎஸில் நீ பேட்டன்ட் பண்ணுன்னு ரொம்ப கம்பல் பண்ணுறாரு, இவர் கொஞ்சம் ஒத்துழைக்கல. அது வந்து நம்ம வந்து அதிர்ஷ்டம் சொல்கிறதா துரதிருஷ்டம் என்று கூறுவதா தெரியவில்லை. ஆனால் இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களில் நம்ம குழந்தைகளுக்கு ஜெகதீஷ் சந்திர போஸை பற்றி இவ்வளவு தெரியுமா என்று சந்தேகம்தான். ஆனால் இந்தியாலே வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் பேட்டன்ட் வாங்கினது இவர் தான் சார். ஃபர்ஸ்ட் யூஎஸ் பேட்டன்ட் இன் இந்தியா இஸ் அது ரொம்ப கம்பல் பண்ண பிறகு தான் வாங்கினாரு. அனுராதா மேடம், உங்ககிட்ட இன்னொரு க்வெஸ்சன். ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க அவர் வந்து 3 வருஷம் வந்து சம்பளம் வாங்காம பண்ணாருன்னு. ஆனால் அந்த 3 வருஷத்தினுடைய சம்பளமும் இவருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து திருப்பி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த காசு வந்து அவர் தன்னுடைய இதுக்காக பண்ணலை, அதில் தான் போஸ் இன்ஸ்டிடியூஷன் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருக்காரு. ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் அந்த போஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், இல்லைனா இன்றைக்கு இந்தியாவில் அந்த ஆராய்ச்சி கூடங்கள் போதுமான அளவு இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம எதாவது ஆராய்ச்சி பண்ணால் வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த போஸ் இன்ஸ்டியூட் ஒரு வந்து நமக்கு ஒரு மைல்கல் மாதிரியா, இல்லை அந்த ஆராய்ச்சி நிறுவனம் மாதிரி பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது. போஸ் இன்ஸ்டிடியூட் நீங்கள் சொல்லும்போது அதுவே ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்னு சொல்லுவேன். அது வந்து அவர் ஆரம்பித்த காலகட்டத்தில் அது இன்டர் டிசிப்ளினரின்னு சொல்லுவோம், அதாவது பன்முகம் ஆராய்ச்சி, வெறும் பாட்னியோ இல்லை வெறும் வெதர் ஃபோர்காஸ்டிங்கோ இல்லை ஃபிசிக்ஸ் ஒரு ஃபிசிக்ஸ் லேபோ ஒரு கெமிஸ்ட்ரி லேபோ இல்லை, அதில் எல்லாமே அந்த போஸ் இன்ஸ்டிடியூட்டில் இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் ஒன் ஆஃப் த வெல் ரெப்யூட்டட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ். அது அதை தவிர இந்தியாவில் நிறைய ஆராய்ச்சி மையங்கள் இப்போ இருக்குது. கம்பேர்ட் டு 20 இயர்ஸ் முன்னாடி இப்போ நிறைய ஆராய்ச்சி, இப்போது ஐஏஎஸ்சியோ இல்லை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலேயே நிறைய ரிசர்ச் லேப்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் வந்து நேஷ்னல் லேப்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஃபண்டிங்லாம் இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. எல்லா நிறைய ஃபெலோஷிப்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான உதவிகள் கிடைக்குது நிறைய கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா இதுவும் நல்ல ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது. மேடம், அவருடைய நூல்கள் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் 2 விஷயங்கள் வந்து பார்க்கணும், ரெஸ்பான்ஸ் ஆஃப் லிவிங் பிளான்ஸ் அண்ட் நான் லிவிங் பிளான்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று, இன்னொன்று வந்து நர்வஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அருமையாக அந்த நூல்களை பற்றி சொல்லு. ஏன்னா நானே அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் பிளான்ஸ்னும் போது நம்ம பிளான்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும், எப்படி நமக்கு நரம்புகள் இருக்கும், நான் நிறைய முறை யோசிக்கிறது உண்டு. பட் ஆனால் அந்த மனிதர் அந்த 100 வருடங்களுக்கு முன்பே அதை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்கள். அந்த நூல்கள் எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறைக்கு போய் சேர்ந்திருக்குமா? சேர்ந்திருக்கிறதா என்று தெரியவில்லை சார். ஏன்னா அந்த ரிசர்ச்சில் இருக்கவங்க தான் அவரோட புஸ்தகத்தை படிக்கிறாங்களே தவிர, ஆனால் அதில் என்ன இருக்குது என்னங்கிறது நமக்கு ஒரு சின்ன அளவு கூட நம்ம அது பண்ண முடியல. ஆனால் வந்து இப்போ ஏடிஎல் லேப்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க, அதில் வந்து இந்த மாதிரி நிறைய குழந்தைகளே வந்து இன்வால்வ் பண்ணி, அது பயாலஜியாக இருக்கட்டும், பாட்டனியாக இருக்கட்டும், ஜுவாலஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து ரோபோட்டிக்ஸோ கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸோ எல்லாத்தையுமே பண்ணுவதற்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்து அந்த லேப் ஆரம்பிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 வருடத்திற்கு சப்போர்ட்டிவாக 2 லேக்ஸ் மந்த்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏடிஎல் லேப் ஆக்சுவலாக நிறைய வெபினார் நடத்துகிறாங்க, அதனால் அந்த குழந்தைகள் இப்போ நம்ம குழந்தைகள் அத்தனை பேரையும் மோட்டிவேட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சோஷியலாக எப்படி அந்த யூட்டிலிட்டி வேல்யூ இருக்குது, அது எப்படி பலன் கொடுக்கின்றது அப்படின்னு ஒன்று இதெல்லாம் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பண்ண விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய மாறுதல் தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் நம்ம சொல்லுறதுக்கு. ஆனால் ஐ திங்க் அவர் ஒரு அன்சங் ஹீரோ தான் சார், கம்பேர்ட் டு பெரிய சயின்டிஸ்ட். அவரை பற்றி எனக்கு இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபுல்லாக சயின்ஸ் தான் படித்தேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு ஜெகதீஷ் சந்திர போஸை பற்றி அவ்வளோ டீடைல் தெரியாது. சொல்லட்டுமா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருக்கு, அதில் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கமிட்டி இருக்கு, அது வந்து ஒன்லி 1 இந்தியன் மெம்பர் வந்து நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ். நமக்கு அது இன்னி வரைக்கும் தெரியாது, ஹிஸ்ட்ரி படித்த எனக்கே அது தெரியாது. இட்ஸ் ஐ ஓப்பன். நீங்கள் எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்லை இல்லை, அதுவும் ஹி வாஸ் நைட்டட். அது நைட் டு பி நைட்டட் யூ ஹாவ் டு ஹாவ் தட் சர் இது ப்ரிஃபிக்ஸ்.
அது வந்து ஒரு பெரிய ஆனர் சார், அது ஒரு பயங்கர பெரிய ஆனர் டு பி நைட்டட் பை அன் அதர் சொசைட்டி. எனக்கு ஞாபகம் வருதுன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு தர மரியாதை, கிரிக்கெட்டுக்கு செலவு பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் குறிப்பாக மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு. நீங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கனால இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபைனல் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணுன்றாங்க. அது வெறும் மதிப்பெண்களுக்காக மட்டுமே இருக்குது. அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிருக்கோம். ஏன் அந்த மாதிரியான ஒரு 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 மாணவர்கள் கண்டுபிடிப்பு ஏன் வெளி உலகத்துக்கு வந்து வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது சார். ஏன்னா சில குழந்தைகள் அது அந்த ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. அது நிறைய ஃபினான்ஸ்லாம் கிடைக்காதுல்ல. இப்போ எந்த ஒரு அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ஃபினான்ஸ் தேவைப்படுது. அது நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் த குட் நியூஸஸ் இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் இது வந்து நிறைய சப்சிடிஸ் கொடுக்குது. எம்எஸ்எம்இஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நடத்துறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வழியாக நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இப்போ இந்த ஒரு 10 இயர்ஸாக இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு ப்ராஜெக்ட். மேடம், நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை அந்த விஷயங்கள் அந்த பாடநூல் திட்டங்கள்லாம் நிறைய இது பண்ணுறீங்க. இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு, ஏன்னா நமக்கு வந்து பசுமரத்தாணி மேலே அந்த சின்ன வயசில் என்ன சொல்கிறோமோ அதுதான் பாடத்திட்டங்களில். ஜெகதீஷ் சந்திரபோஸை பற்றி என்ன மாதிரியான இருக்குது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இப்படி நம்ம ஒரு விஞ்ஞானி ஆகணுன்ற மாதிரியான ஒரு ஒரு முனைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாடத்திட்டங்களில் இருக்கா? இல்லை சார், இது வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கல. கனெக்ட் பண்ணி கொடுக்கல. சின்ன சின்னதாக நம்ம வந்து புத்தகங்கள் மாதிரி போட்டு அப்ரிட்ஜடு அப்படின்னு சொல்லுவாங்க, சிறு இதுவாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாடத்தில் இல்லை. அதான் நான் சொன்னேன்னு, டிஃபரென்ஷியல் கால்குலேஷனில் வந்து உங்களுக்கு நம்ம இந்தியன் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை பண்ணவே இல்லை. அதே மாதிரி டிஸ்பர்சல் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா சிவிராமன், அது கூட நம்ம வந்து விரிவாக படிக்க மாட்டோம். நம்ம சொல்லுவோம், ஒரு ஒரு சின்ன பேராகிராஃப் தான் இருக்கும். இதுவே வேறு விஞ்ஞானியான இதுவாக இருக்கும். இந்த இது மாறினால் ஒருவேளை நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ப்ரைடு வரும். நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க, அப்போ அங்கே போய் ரிசர்ச் பண்ண வேண்டாம், இங்கேயே ரிசர்ச் பண்ணலான்னு இப்போ மேடம் சொன்னாங்க. இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இவர் போஸோடது, ஸோ அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு கூட அங்கே வந்து ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் பொட்டானிக்கல் கார்டன் தான் வச்சுருக்காங்க கல்கட்டாவில். அந்த மாதிரி நமக்கு எல்லா இனிமேல் நம்ம வந்து அதை ஊக்குவித்தால் நம்ம நாட்டிலேயே நம்ம குழந்தைகளை அதை வந்து பிடிச்சிக்குவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அவ்வளோதான். ஐ ஃபீல் சார் மோர் தென் அந்த புக் நாலேஜ். இப்போ எங்களுக்கு எனக்கே கூட ஃபிசிக்ஸ்லாம் கூட ஒரு புக் நாலேஜ் தான். அப்படியே ஸ்கூலில் வந்து பை ஹார்ட் பண்ணி லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் அது இதுன்னு படிக்க வச்சு அப்படியே நாங்கள் போய் அங்கே பை ஹார்ட் பண்ணி எழுதிட்டு வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஸ்கூலில். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு அந்த சிச்சுவேஷன். பட் ஐ திங்க் இன்னும் மோராக ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அண்ட் சயின்டிஸ்ட்லாம் எப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு சார் இருந்தார், அவர் வந்து எங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி டீச் பண்ணும்போது கூட அப்படி அப்படியே வெறும் அந்த பயோகெமிஸ்ட்ரி டீச் பண்ண மாட்டார். எந்த சயின்டிஸ்ட்டு அதில் என்ன இது பண்ணாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க, அது எப்படி அவங்க அந்த தே கேம் டு தட் கன்க்ளூஷன் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பாட்டை மட்டும்தான் சொல்லி கொடுப்பாரு. ஆக்சுவல் பயோகெமிஸ்ட்ரியை சொல்லி கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி அது வந்து இன்கல்கேட்டட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னஸ் எப்படி அது அவங்க அந்த இன்வென்ஷன் பண்ணாங்கங்கிறது. அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் ஐ ஃபீல் லைக் மோர் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வாட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இப்போ இந்த கான்செப்ட் நாங்கள் படித்தோன்னா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது எப்படி யூஸ் ஆகும் டே டு டே லைஃப்பில், அப்படி ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். வெரி குட். ஹெலன் கல்லர் பற்றி படிக்கும்போது நான் படிச்சிருக்கேன். அவங்க தாவரங்களோட பேசுவாங்க, தாவரங்களோட சிரிப்பாங்க, பார்வை இல்லாதவர்கள் அப்படின்னும் போது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் உயிர் இருக்கிறது என்பது எவ்வளோ உண்மையாக, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் அதை வந்து நம்ம பேசக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைய தலைமுறையினர் அப்படின்னா நீங்கள் எது நினைக்கிறீங்க மேடம்? ஜெகதீஷ் சந்திரபோஸனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கணும் இன்றைய தலைமுறைனா நீங்கள் எதை நினைப்பீங்க? எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் தன்னுடைய குறிக்கோளான அந்த ரிசர்ச்சை வந்து விடாமல் அவர் அது நோக்கி போனது. இரண்டாவது, அது வந்து இப்படி மக்களுக்கு பயன்படும் என்ற இது ரெண்டும் ஒரு பெரிய விஷயம். ஓகே மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் சார், அவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி லண்டனில் போய் மெடிசன் தான் சேர்ந்திருக்காரு எம்பிஏ இதுமே. ஆனால் வந்து அது அவருக்கு சரியாக வரலை அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு ஒத்துக்கலை அந்த ஸ்மெல்லு, அந்த டைசக்ஷன் பண்ணும்போது அந்த பாடி ஸ்மெல்லு அதெல்லாம் உடனே. ஆனால் அவருக்கு வந்து அந்த நேச்சுரல் சயின்சஸில் நேச்சுரலாகவே ஒரு பேஷன் இருந்தது.
உடனே அதை அவர் பர்சியூ பண்ணி உடனே அதில் ஹீஸ் பீன் த பெஸ்ட். அந்த மாதிரி நம்மளும் வந்து நமக்கு ஒன்று ட்ரை பண்ணி அது வரலன்னா வந்து நமக்கு என்ன பேஷன் இருக்குது, நம்மளால் எது நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நம்ம எதில் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பர்சியூ பண்ணி ஃபாலோ பண்ணணும். அது ஒரு பெரிய இது. அண்ட் இஸ் அ ஃபினாமினல் சயின்டிஸ்ட் சார். அவர் வந்து எப்படின்னா ஒரு ஃபிசிக்ஸோ ஒரு பாட்னி இந்த பக்கம் ஆர்கிடெக்சர் அந்த பக்கம் யூனோ சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறது லைக் இஸ் அ மல்டி ஃபேசட்டட் பர்சன். அவ்வளோ பிரில்லியண்ட்டு. பட் அவருக்கு அந்த இன்குவிசிட்டிவ்னஸ் இருந்தது ஒவ்வொன்றுத்துக்கும். ஏன் பிளான்ட் மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது. ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த க்யூரியாசிட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த முன்னேறவே முடியும். அவருடைய அந்த பயோகிராஃபியில் படிக்கும் போதே நாம் எப்படி இரவு தூங்குகிறோமோ அதே மாதிரி வந்து தாவரங்களும் இரவு தூங்குகிறது. காலையில் கண்விழிக்கிறோமோ அப்படி அது மலர்கிறது அப்படின்னா. ஆக இது முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு எப்படி உயிரினங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் தாவரங்களுக்கு இருக்கிறது. இந்த மார்கோனியினுடைய அந்த கண்டுபிடிப்பு ரேடியோ அந்த எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் வேவ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும். 1895 அவர் வந்து கொல்கத்தாவில் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் என்ன அப்படின்னாக்க ஹி இக்னைட்ஸ் அ கன் பவுடர் அண்ட் அட் த சேம் டைம் அவர் அங்கே வந்து ஒரு பெல்லையும் ரிங் பண்ணுவார். அந்த ரிங் பண்ணி அந்த இது எல்லாம் கொஞ்ச நாள் அந்த வேவ்லேருந்து ஃபாஸ்ட்டாக போய் இந்த ஷவர் கிவர் எல்லா பில்டிங் எல்லாத்தையும் தாண்டி போய் வெடிக்கும். அதை வந்து இதை அவரோட ப்ரொஃபஸரே இதை பற்றி கமெண்ட் பண்ணுறாரு. தட்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு லெபார்டரியில் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சிலாகித்து அவர் சொல்கிறார். அது ஆக்சுவலாக இது என்னென்னாக்கா இந்த வித்தவுட் த மீடியேஷன் ஆஃப் ஒயர்ஸ் வந்து எப்படி நீ இக்னைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதாவது அந்த நுண்ணிய மின் அலைகளை பற்றி ரொம்ப அழகாக மில்லி மீட்டர் லெவலில் அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கொண்டு வந்தது இவர் ஒருத்தர் தான். அதே சமயம் ஹி இஸ் அ கான்டெம்பரரி ஆஃப் ஐன்ஸ்டீன். ஆமாம், இந்தியன் ஐன்ஸ்டீன் கூட சொல்லலாம். ஆமாம், இந்தியன் ஐன்ஸ்டீன். ஆனால் அவர் வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்புகள்லாம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டியே பெங்காலியில் அத்தனையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டார். நாட் ஓன்லி தட் பிரிண்ட்டும் பண்ணார் அதை. அது பெரிய காரியம். இப்போ அந்த பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வேக்ஸ் மியூசியத்தில் போய் பார்த்தோம்னா கூட அவருடைய உருவம் இருக்கும். ஐன்ஸ்டீனுடைய உருவத்துக்கு பக்கத்துலேயே அவருடைய இது இருக்கும். அப்போ நான் கூட ஐன்ஸ்டீனோட வைக்கும் போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு ஐன்ஸ்டீன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆமாம் மேடம், இப்போ அந்த ஃபோட்டோ இதை பற்றி அவர் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோகிராஃபிக் இதை பற்றி அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் அனானியூசியத்தில் இருக்கனால அந்த ஃபோட்டோ அதில் என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது சார் அவர் வந்து தேவ் இஸ் பீன் நேம்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ரேடியோ சயின்ஸ். அதுக்கப்புறம் இது பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பல நவீன கருவிகள் இப்போ வந்து நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதை பற்றிலாம் பேசுகிறோம் இல்லையா. அவர் வந்து அப்போவே நிறைய கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கார். இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார். ஒன் வாஸ் த கிரெஸ்கோகிராஃப் டு க்ரோத் அண்ட் இது ஆஃப் பிளான்ஸ்னு. மேடம் சொன்ன மாதிரி மைக்ரோவேவ்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணவே முடியாது அந்த இது இல்லாமல். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் நிறைய இந்த ஃபோட்டானிக் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதை விட வந்து சார் அவர் அந்த மென்டல் ஃபெட்டீக் எப்படி வந்து நம்மளோட மூளையில் வந்து நமக்கு வந்து ஒரு ஓய் இது என்ன சொல்லுவாங்க ஃபெட்டிகுங்கிறதுனாக்கா களைப்பு. ஆமாம், அந்த களைப்பு வந்து எப்படி வருது, அப்புறம் இந்த செல்லெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுங்கிறத பற்றி பெரிய ரிசர்ச் பண்ணி புக்கே எழுதியிருக்கார் அவர். அது ரொம்ப பெரிய காரியம். இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மாணவர்களுடைய இந்த கண்டுபிடிப்புகளுக்கு இப்போ வந்து நம்ம வந்து பாடுறதுக்கான போட்டி வைக்கிறோம், பேசுறதுக்கான போட்டி வைக்கிறோம், நிறைய சயின்ஸ் எக்ஸிபிஷன்ன்றது வந்து நடைபெறாமல் இருக்குது. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய திறன் இப்போ வந்து நம்ம இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி வரும்போது நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் பற்றி படிக்கும்போது பல புது விஷயங்களை நம்ம கண்டுக்கிட்டோம். ஸோ அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னா, ஜெகதீஷ் சந்திர போஸ் மாதிரி வரணும்னா என்ன மாதிரியான தகுதிகளை வளர்த்துக்கொள்ளணும் பிள்ளைங்க ரிசர்ச்? முதல்ல சார் அவங்களுக்கு வந்து மாணவர்கள்னும் போது ஆசிரியர்கள் தான் ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, நான் சொல்கிறது வந்து 20 வருஷம் முன்னாடி என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். பயோகெமிஸ்ட்ரியில் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இப்போ ஒரு
டிசிஏ சைக்கிள் இல்லை ஒரு ஏதோ ஒரு பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு பாடத்தை சொல்லியே கொடுக்க மாட்டார். அவர் எப்படி சொல்லி கொடுப்பார்னா, இந்த இந்த விஞ்ஞானி என்ன பண்ணார், அவர் எப்படி இதை கண்டுபிடிச்சார், அது அவருக்கு என்ன பேக்ரவுண்டு, எப்படிலாம் அவருக்கு பேஷன் வந்தது அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுப்பார். அந்த மெயின் இதை நீங்களே படிச்சுக்கோங்க, புக்கில் வந்து எல்லாமே இருக்குது, நீங்களே படிச்சுக்கோங்கன்னு வர. ஸோ 20-25 வருஷம் கழிச்சு ஒன்று அவரை நினைவு கூறுறேன் இல்லையா. அது மாதிரி ஒரு ஆசிரியருடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு. நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி எடுத்ததே என்னோடய பயோகெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தது தான். ஸோ அது ஒவ்வொரு ஆசிரியரோட கடமை நான் நினைக்கிறேன். அது வந்து அந்த மாணவர்களுக்கு அது ஏன்னா அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு இதில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இன்கல்கேட் பண்ணுறது நம்மளோட கடமை. ஸோ நம்ம டீச்சர் எப்படி சொல்லித்தராங்களோ, நம்ம மேத் டீச்சர் நல்லா இருந்தாங்கன்னா மேத் பசங்களுக்கு மேத் இன்ட்ரெஸ்ட் வரும், சயின்ஸ் டீச்சர் நல்லா இருந்தாங்கன்னா சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். அது வந்து ஸோ ஒரு ப்ரிடா டாமினன்ட் இது வந்து போர்ஷன் ஆஃப் த இது வந்து டீச்சர்ஸ் மேலே தான். நான் சொன்ன மாதிரி புக்ஸ் அதை படித்து எழுதுங்க படித்து எழுதுங்கன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இப்போ ஒரு சன்லைட்டு இது வந்து ஒரு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனோ இல்லை அந்த மாதிரி ஃபோட்டோ சிந்தசிஸ் ஓட இஃபெக்ட் வந்து நீங்கள் புக்கில் படிக்கிறத விட ஒரு பிளான்ட்டை கொண்டு போய் வச்சு இது வந்து இப்படி தான் அது இட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் அ சன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சால் தான் அந்த பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்கூல்ஸ்லாம் அங்கே படித்ததே இல்லை சார் ஜெகதீஷ் சந்திரபோஸை பற்றி. அவங்களுக்குலாம் அந்த ஏஜ்லேயே அந்த சயின்டிஸ்ட் பற்றிலாம் இவங்கவுங்க இது பண்ணாங்க இப்படி இப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். தட் இஸ் வெரி அந்த விஷயத்தை செய்திருக்காருடைய நினைவு நாடான இன்று நான் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததே அங்கே வெளிநாட்டில் அவர் இங்கிலாந்தில் படிக்கும்போது ரிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணியிருக்காரு. அவரை மீட் பண்ண பிறகு தான் ஆக்சுவலி அவருடைய தேரியினுடைய இது எல்லாமே பிளான்ஸை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுதான் இவருக்கு ஒரு பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் தான் இன்னொரு மாணவனை எப்படி உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த ரிலே தான் இவருக்கு நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு ரோல் மாடலாகவும் இருக்காரு. அந்த ரிலேக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் இவர் அந்த ரிலே மாதிரியே கண்டினியூ பண்ணி. அது மட்டும் இல்லை சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் இது பண்ணவர், டார்வினோட அவர் ரொம்ப காண்டாக்ட் வச்சுருந்துருக்காரு, ரவீந்திரநாத் தாகூரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர், அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் பெரிய நொபெல் லாரேட்ஸோடலாம் அவர் பயங்கரமாக அவர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அந்த எஃபெக்ட் வந்து அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக அவருக்கு லைஃப்பில் இருந்திருக்கும். ஆனால் அவர் தனித்து தான் நின்றுருக்கார், எல்லாரோட இருந்தாலுமே மல்டி டேலண்டட் பர்சன். அவர் வெறும் சயின்ஸ் மட்டுமே கிடையாது, ஆக்சுவலி இயற்பியல் இப்போ ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு இருந்தோம், அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாமே நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவங்கள்ட்ட அதே கேள்வி தான் திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு கண்டுபிடிப்பு இன்றைக்கி ஒரு சின்ன மாணவன் வந்து ஒரு 6 வயது மாணவன் வந்து அந்த டாய்லெட்டை ட்ரெயினில் வந்து கீழே ரோடெல்லாம் அந்த ட்ராக்ல போகிறது சிந்திட்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஸ்டேஷன் வந்த உடனே ஒரு ஹோல்ஸ் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் ஆகி போகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கிறோம் பட் ஆனால் அதை நம்ம சரியாக வந்து ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கிறோம். அப்போது இந்த மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது கல்வித்துறை என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும் முன்னெடுக்கணும், நீங்கள் அந்த கல்வித்துறையில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், அவங்களுக்கு என்ன அந்த இன்ட்ரெஸ்ட் தூண்டுவதற்கு என்ன பண்ணணும். இப்போ அவன் டிவியில் போய் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறான், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் சார். இதானே இப்போ ஒரு பையன் வந்து ஒன்று இவங்க சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட்லான்னு ஒரு ஆர்வம் காட்டுறான்னு பண்ணிச்சுக்கோ. முந்தி டால்டன் பிளான்னு ஒன்று இருந்தது, அதில் என்னென்னா இப்போ நான் வந்து 2ஆம் கிளாஸ்லேயே 4ஆம் கிளாஸ் கணக்கு போடலாம், 6ஆம் கிளாஸ் கணக்கு போடலாம், அது மாதிரி போக முடியும். அந்த மாதிரி யாருக்கான ஆர்வம் இருந்து அந்த குழந்தைகள் மிக உற்சாகமாக ஏதான ஒரு கண்டுபிடிப்புக்காக அவங்க போனாக்கா நம்ம அந்த ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய படிப்பை மாற்றி அமைக்கின்ற ஒரு திட்டம் வந்தால் ஒன்று நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் மேடம்? நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்டர்னலாக ஒரு அந்த பேஷன் வரணும் சார். ஆனால் இப்போ வந்து நான் சொன்ன நாங்கள் பல வருஷங்களுக்கு முன்னே கம்பேர் பண்ணுறத விட இப்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பைராக்னு ஒரு இது ஸ்கீம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஒரு இன்னோவேஷன் பேசிக்கலி இன்னோவேஷன் நீங்கள் ஒரு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டர்ப்ரூனர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ் அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இது பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து குறிப்பாக அவருடைய நினைவு தினம் என்று அவரை நாம் நினைப்பதற்கும் நாம் அவரை பற்றி பேசுவதற்கும் அடுத்த தலைமுறைக்கு இந்த செயல்களை கொண்டு செல்வதற்கும் அவங்களுடைய கருத்துக்கள் மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும்.
இருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். வணக்கம், நன்றி. புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி பார்த்தோம். இன்னும் வரும் நாட்களில் புதிய நிகழ்ச்சிகளோடு புதிய வித்தியாசமான கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம்.